ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 29/7/2024 4/8/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு வரிசைப்படுத்தி பார்ப்போம். இப்போ முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு சொல்லும்போது, காலவருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும், கடகத்தில் புதன் சூரியன் மற்றும் சுக்கிரன், கேது பகவான் கன்னியிலையும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரத்திலையும், ராகு மீனத்தில் இருக்கக்கூடிய நிலை. சுக்கிரன் ஆகஸ்ட் 1ஆம் தேதி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு செல்கிறார். இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமானது பரணி நட்சத்திரம், அதாவது மேஷ ராசியிலிருந்து ஆயில்ய நட்சத்திரம் கடக ராசி வரலும் போகிறார். அதாவது இது 4 ராசிகள் போகிறார். அதாவது பரணி, கிருத்திகை, அதாவது பரணி, அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், 4 ராசிக்கு அவர் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தாலும் விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 29ஆம் தேதி ஆடி கிருத்திகை, முருகப்பெருமானுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள். நிறைய அதாவது பால் குடங்கள், அதை தவிர வந்து முருகப்பெருமானுக்கு நேர்ந்து, அதாவது அன்றைக்கி விரதம் இருந்தெல்லாம் செல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். எதிரிகள் அற்ற நிலை வேண்டும்னா முருகப்பெருமானை வேண்டது ரொம்பவும் நல்லது. குழந்தை பிராப்தி ஏற்படுத்துக்கும் வந்து முருகனை வந்து வேண்டிக் கொள்வது மிகவும் ஏற்றம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் 31/7/2024 அன்னைக்கு ஏகாதசி, அதாவது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி, வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நாள். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உபவாசம் இருந்து, அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் இவெல்லாம் வந்து சுஜ்ஜி சாப்பிடுவா. அன்றைக்கி வந்து முடிஞ்சவர்களும் வந்து பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை, அதாவது சகஸ்ரநாமம் இந்த மாதிரியான ஸ்லோகங்களை போட்டு கேட்டு பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுறது ரொம்பவும் விசேஷம். 1ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தாலேயானால் 1/8/2024 அன்றைக்கி பிரதோஷ காலம் மாலை, ஏன்னா பிரதோஷம்ன்றது மாலையில் தான் ரொம்பவும் விசேஷம். அதுவும் 5:30 6 மணி 6:30 வரலும் உண்டான காலகட்டம் சந்தியாகாலம்னு சொல்லக்கூடியது. அந்த தீபாராதனை சிவன் கோவிலில் பெரிய விசேஷம். நந்தி தேவனுடைய கொம்பின் வழியாக தீபாராதனையை பார்க்கறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும். நினைத்த காரியங்கள், கடன் தீரக்கூடிய பிரச்சனைகள், அதை தவிர வந்து எல்லா பிரச்சனைகள், உடல்நலத்தில் உண்டான பிரச்சனைகள், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உண்டான எந்த ஒரு பிரச்சனைக்கும் பெரிய ஏற்றம் கொடுக்கும். இந்த பிரதோஷ காலம், 1 வருஷ காலம் நீங்கள் இது பண்ணிங்களே ஆனால், அதாவது சாப்பிடாமல் உபவாசம் இருந்து பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சாப்பிடும் பட்சத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கடனோ, உங்களுக்கு ஏற்பட்ட நோயோ, உங்களுக்கு ஏற்பட்ட எந்த ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகளோ எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஆடிப்பெருக்கு 3/8/2024, அதாவது ஆடிப்பெருக்குன்றது ஆடி 18ஆம் நாள். 18ஆம் நாள் அன்றைக்கி பார்த்தாலேயானால் சூரியனும் சந்திரனும் பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதும், சனி பகவான் நட்சத்திரத்தை விட்டு செல்லக்கூடிய காலகட்டத்தை வந்து ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறோம். பொதுவாகவே சந்திரன் வீட்டில் சூரியன் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதும், சக்தியின் வீட்டில் சிவம் இருக்கிறதுனால சக்திக்கு மிகப்பெரிய ஏற்றம். அதனால்தான் இது வந்து அம்மனுக்கு இந்த மாதம் மிகவும் ஏற்றமான மாதம், ஆடி மாதம்னு சொல்லக்கூடியது. இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை ஆடிப்பெருக்கு 18ஆம் தேதி பார்த்தாலேயானால் உங்களுக்கு காவிரி ஆற்றங்கரையில் நீர்பிடிப்பு பகுதிகளில், பொதுவாகவே காவிரின்னு மட்டும் இல்லை நீர்பிடிப்பு பகுதிகளெல்லாம் வந்து பெண்களெல்லாம் போகிறதும், அதாவது அங்கே போய் புதிய நீர் பாசனம் வர்றதுனால அங்கே வந்து வழக்கேற்றி கற்பூரம் ஏற்றிட்டு புதிய நீரை வரவேற்று செல்லக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். மழையும் சரி, நல்ல ஒரு பாசனத்திற்கு தண்ணீரும் இந்த வருஷம் நல்லபடியாக வரணும்னு வேண்டிக்கிறதும் இந்த ஆடி 18இன் ஒரு பெரிய விசேஷம். இந்த ஆடி 18க்கு மேலே வந்து கல்யாணத்துக்கு ஜாதகம் பரிவர்த்தனை பண்ணிக்கிறது, அதெல்லாம் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் 4/8/2024 அன்னைக்கு அமாவாசை,
ஆடி அமாவாசை பொதுவாகவே வந்து தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய விஷயம். ஆடி அமாவாசைன்றது ஆடி மாதம், புரட்டாசி மாதம், தை மாதம், தை அமாவாசை, ஆடி அமாவாசையெல்லாம் மிகவும் ஏற்றமான விஷயம். பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று பண்ண வேண்டியது, தாய் தந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த கடமைகளை ஆற்ற வேண்டும் அப்படின்றத சொல்கிறோம். அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய குலத்தில் பிரச்சனைகள் வரும், அதாவது குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வரும், குடும்பத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களும் தட்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லா சுபகாரியமும் கைகிட்ட வந்து தட்டி போட்டே போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி பித்ருக்களுக்கு உண்டான காரியங்களோ பித்ருக்களுக்கு உண்டான கடமைகளில் செய்யாமல் இருப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் ராசி, அதாவது எட்டாம் ராசியில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏனால் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் சென்று இந்த கோசாலைக்கு போய் பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுக்குறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை 29/7/2024 4/8/2024 வரை உண்டான காலகட்டம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம், இது எல்லாம் கொடுங்க. முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன், பாத சந்தி, நட்சத்திர சந்தி, அதை தவிர வந்து லக்ன சந்தி இருக்கா, அதை தவிர ராகுகேத்துவோட சம்பந்தம் இருக்கா கிரகங்களுக்கு, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். என்னுடைய கட்டணம் என்னன்னு தெளிவுபடுத்துகிறேன். என்னுடைய கட்டணத்தை அனுப்புங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் 2-3 டேஸில். இந்த அப்பாயின்மெண்ட் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பார்த்து அதற்குண்டான ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 29/7/2024 4/8/2024 வரை உண்டான நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். 12 அதிபதியும் ரெண்டாம் இடத்துல சேர்ந்திருக்கார், சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறது மிகவும் ஏற்றம். குடும்பத்தில் நல்ல ஒரு சுப செலவு வரும், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தால் ரெண்டாம் இடத்துல சுக்கிரன் நல்லபடியாக இருக்கிறதும், 12 இடத்தில் குரு பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றம். 11 அதிபதியும் 12 இடத்துல இருக்கிறதுனால சுப செலவுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 12 இடத்தில் இருக்கிறதுனால எதிர்பாலனத்தவர் மூலியமாக சில செலவுகள் வரும், நண்பர்களுக்காக செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 12 இடம் வலுப்பெற்று போயிருக்கிறதுனால வெளிநாட்டிற்கு போகக்கூடிய யோகம் உண்டு. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பிஆர் வரக்கூடிய வாய்ப்புகள், அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ஷிப் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாக இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2 இடம் வலுப்பெற்று 3 கிரகங்கள் இருக்குது. இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பேச்சில் நல்ல நளினம் இருக்கும், எந்த ஒரு விஷயத்தையும் பேச்சாலே வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் 1/8/2024 அன்று சுக்கிர பகவான் 12 அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 5 அதிபதி 3 இடத்துல போகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக திருமணமாய் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு, அதுவும் ஆண்கள் வந்து அவர்களுக்கு விந்து அணுக்கள் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ஏன்னா 5 அதிபதி 5-11 இருக்கிறதும், சுக்கிரனை 3 இடத்தில் வீரியஸ்தானத்தில் போய் இருக்கிறதன் மூலியமாக நிச்சயமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால சிறு சிறு தடங்கல்கள் இருக்கும், அதன் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4 இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு இன்னல்கள் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 9 இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய தொழில் அமையும். ஏன்னா 10 இடத்துல ராகு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். புதிய தொழில் அமையும், தொழிலின் மூலியமாக நல்ல ஒரு அபிவிருத்தி இருக்கும். புதிய தொழிலில் வந்து திடீர் பண வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. வேலையின் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பிராப்தி நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் 29/7/2024 4/8/2024 வரலும் உண்டான வாரத்தில்
சந்திர பகவான் 29ஆம் தேதி மாலை 8:30 வரலும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறது, அதாவது தனஸ்தான அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதன் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும், தொழிலில் லாபங்கள் அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டம், குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. 29ஆம் தேதி இரவு 8:00 1ஆம் தேதி அதிகாலை 12:30 வரலும் பார்த்தாலேயானால் அதிகாலையில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துலையும் 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலையும் இருக்கிறது பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 2-12 பரிவர்த்தனை ஆகிறதுனால எந்த ஒரு செலவுகளும் நல்ல ஒரு ஏற்றத்திற்கு வரும், செலவுகளுக்கு ஏற்றாற்போல் பணவரம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும், குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது, பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சந்திர மங்கள யோகம், குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம், குரு மங்கள யோகம், இந்த யோகங்கள் அமையப்பெறதுனால வீடு வாசல் விற்கணும்னு நினச்சின்னு இருக்க வாழ்க்கை இந்த காலகட்டம் நல்லபடியாக சேல்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ராசியிலேயே வந்து சந்திர பகவான் வரார், பரிவர்த்தனை யோகம் அமையிறது, ராசிநாதனும் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அமையிறது. இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா நினைத்தது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு, பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, பணம் எந்த எடுத்தாலும் எதை தொட்டாலும் பணவர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு சிறு இடைஞ்சல்கள் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த இது 10th 12th படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். முதுகலை பட்டப்படிப்பு இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு வந்து சிறு சிறு தடங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசியில் சந்திர பகவான் பார்த்தோம்னா 3ஆம் தேதி காலை 7:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதற்கு பிறகு 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி மாலை 4:30 வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் போயிருக்கார். 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் வரும், குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும், குடும்பத்தில் நல்ல ஒரு விசேஷம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமையப்போகிறது. இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போங்க, மாங்காடு அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு அங்கே வந்து இந்த வாரம் ஆடி மாதம்ன்றதுனாலையும் 18 இதெல்லாம் வர்றதுனால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் வந்து அம்மனுக்கு கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்.